அஃபென்சஸ் பீனல் கோடில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறது செக்ஷன் எண்பத்தி ஒருவனை பயமுறுத்தி பணம் பறித்தலை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக முந்நூற்றி எண்பத்தஞ்சில் என்ன சொல்லுவாங்கன்னா புட்டிங் எ பர்சன் இன் இன் ஃபியர் ஆஃப் ஆர்டர் டு கமிட் சொல்லுவாங்க ஒருவனை பயமுறுத்தி பணம் எடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுக்காக அவனை பயத்தில் வச்சுருந்தா என்ன தண்டனை அப்படிங்கிறத வருது இது எந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் ஒருவன் பயம் ஆனால் அவனுக்கு வேலை நடக்கலை அப்படி உள்ளவங்கள இதுக்குள்ளே கொண்டு வராங்க புட்டிங் எனி பர்சன் இன் ஃபியர் ஆர் அட்டம்ஸ் டு புட் எனி பர்சன் இன் ஃபியர் ஒருத்தனை பயமுறுத்துனா அல்லது பயமுறுத்த முயற்சி செய்தான் ரெண்டுமே இதில் வருது ரெண்டாவது கண்டிஷன் எதுக்காக அப்படி செய்தான் டு கமிட் எக்ஸ்ட அவனை பயமுறுத்தி பணம் வாங்குறதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு அவனுக்கு தண்டனை எப்படின்னா ரெண்டு வருஷம் இவன் வேலை நடக்கல ஆனால் அவனுடைய நோக்கம் வந்து பயமுறுத்தி பணம் வரித்தலாக இருந்தது அதுக்கு ரெண்டு வருஷம் தண்டனை இது எப்படின்னு சொன்னால் இது வந்து பிஃபோர் த அபென்ஸ் கமிட்டட் என்ன சொல்லுவாங்க இதில் இந்த செக்ஷன்ல எ பர்சன் புட்ஸ் எனி பர்சன் இன் ஃபியர் இன் ஆர்டர் டு கமிட் ஒரு குற்றத்தை செய்வதற்காக ஒருத்தனை பயன்முறுத்தி வச்சிருக்காங்கனால அந்த குற்றம் இன்னும் செய்யப்படவில்லை குற்றம் செய்திருந்தா வேற ஒரு செக்ஷன்ல போயிருக்கும் அப்படி இல்லாததான் பிஃபோர் த அபென்ஸ் ஆஃப் எக்ஸாப்ஷன் இஸ் கமிட்டட் அதுக்கு மட்டும்தான் வரணும் அப்ப என்னெல்லாம் வேணும்னா இதில் அவரோட நினைக்காரு அதை செய்தார் அஃபன்ஸு கம்ப்ளீட் ஆகலாம் அஃபன்ஸு கம்ப்ளீட் ஆகிருந்தால் இந்த செக்ஷன் வராது வெண்ணென அட்டம் ஆஸ் ஃபெயில்டு அப்படி உள்ள பொசிஷனுக்கு தான் இந்த செக்ஷன் வருது முந்நூற்றி எண்பத்தாறு அதிலே அடுத்த லெவல் எக்ஸாப்ஷன் பை புட்டிங் எ பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் அதில் என்ன சொல்லுதான் அங்கே அவனை பயமுறுத்துனாங்க காயப்படுத்துவோன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத முந்நூற்றி எண்பத்தஞ்சில் சொல்லுவோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சில் என்ன சொல்லுதோம் எ பர்சன் புட்ஸ் எனி பர்சன் இன் ஃபியர் ஆர் அட்டம்ஸ் டு புட் எனி பர்சன் இன் ஃபியர் ஆஃப் எனி இன்ஜுரி அதான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு குற்றம் நடக்கலை ஆனால் அவனை பயமுறுத்தி இருந்தோம் இப்போ முந்நூற்றி எண்பத்தாறு என்ன வருதுன்னா எக்ஸாப்ஷன் பை புட்டிங் எ பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் கட் இங்கே என்னன்னா அவன் பயமுறுத்தி பணம் கொடுங்குறது வேலைனா நடக்குது நடந்துட்டு ஆனால் அதை அவர் எந்த வகையில் செய்தாருங்கிறத அங்கே கொண்டு வரான் எ பர்சன் புட்ஸ் அனதர் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் கட் உன்னை நான் கொண்டுருவேன் இல்லாட்ட உனக்கு நான் கொடுங்காயம் விளைவிப்பேன் அப்படின்னு சொல்லி பணம் பரங்க அதைத்தான் இந்த செக்ஷனுக்கு வரும் புட்ஸ் அனதர் பர்சன் இன் ஃபியர் அண்ட் ஹீ கமிட்ஸ் எக்ஸ்டாஷன் முந்தின செக்ஷனில் நடக்கலை முயற்சி தான் இந்த செக்ஷனில் ஒருவனை கொன்று விடுவேன் நல்லது ஒன்றா கொடுங்காயம் விளைவிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனர்ந்து பணம் பறிச்சான்னா எக்ஸ்டார்ஷன் நடந்ததுன்னா பத்து வருஷம் அடுத்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு வரும்போது புட்டிங் எ பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் கட் இன் ஆர்டர் டு கமிட் எக்ஸ்டர்ஷன் இது அதே இது இங்கே செயல் நடக்கலை குற்றம் நடக்கலை ஆர் அட்டம் டு புட் எனி பர்சன் இன் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் கட் இன் ஆர்டர் டு கமிட்டிங் ஆஃப் எக்ஸ்டாக்ஷன் பணம் பறிக்கிறதுக்காக ஒருத்தனை அப்படி செய்தாங்க ஆனால் என்ன நடக்கலை அது நடக்கலை ஆனாலும் அது குற்றம் அப்படிங்கிற வகையில் அவனுக்கு ஏழு வருஷம் தண்டனை இது அட்டம் உள்ள சமயங்களில் நடக்கு அந்த அவனுடைய இன்டென்ஷன் தான் வேணும் இப்படி பணம் பறிக்கிறதுக்காக ஒருத்தனை காட்டினா குருவான் அவன் ச சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு செக்ஷன் படி வருது அப்படின்னு இன் ஆர்டர் டு அதை செயலை செய்வதற்காக குற்றத்தை செய்வதற்காக செய்தான் அப்படிங்கிறது அது முந்நூற்றி எண்பத்தி ஏழில் வரும் முந்நூற்றி எண்பத்தெட்டில் என்னென்னா த்ரெட் ஆஃப் அக்யூசேஷன் ஆஃப் அன் அஃபன்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் அதை சொல்லி ஒன்று ஒரு குற்றச்சாட்டு இப்படி இருக்குது இதை சொல்லி பணம் பறிக்கிறது நீ இவனை கொலை பண்ணுனா எனக்கு தெரியும் உன் மனைவியை நீ கொலை பண்ணி உன் வீட்டுக்கு பின்னால் ஒழிச்சு வச்சுருக்க ஒரு பாடியை புதைச்சி வச்சிருக்க அப்போ அது வந்து ஒரு கொலை குற்றம் அல்லது மரண தண்டனைக்கோ ஆயுள் தண்டனைக்கோ உள்ளது மனைவியை கொண்டு வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்க இதை வேற ஒருத்தன் பார்த்துட்டான் அவன் அதை சொல்லி சொல்லி பணம் படிக்கான் அவனை இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம் ஏ கமிட்ஸ் எக்ஸாஷன் அவனை பயமுறுத்தி பணம் வாங்குதான்

அதை நான் பார்த்தேன் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்க அதை வச்சு அக்யூசேஷன் குற்றச்சாட்டு உன் மேலே இந்த குற்றச்சாட்டை நக்கிய வைக்க இதை வெளியே சொல்லுவேன் அந்த மாதிரியே பயமுறுத்தி வாங்குறதுக்கு இந்த செக்ஷனை கொண்டு வராங்க செக்ஷன் வந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டு இதே இதை அடுத்த செக்ஷனில் போகும்போது இல்லை இதிலேயே பனிஷ்மெண்ட்டை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இப்படி டெத்து இம்ப்ரஸன்மெண்ட்டு பத்து வருஷம் தண்டனன்னு நீ சொல்லியிருந்தால் பனிஷ்மெண்ட் வந்து பத்து வருஷம் அப்படின்னு சொல்லும் ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தலோடு நீ பணம் பறித்திருந்தால் சொத்தை பறித்திருந்தால் உனக்கு பத்து வருஷம் தண்டனைன்னு சொல்லிட்டு அதுலேயே அஃபன்ஸ் ஒன் பனிஷபிள் வித் அநேச்சுரல் அஃபென்சஸ் த்ரீ செவன்டி செவன் அவனுக்கு இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃப் அநேச்சுரல் அஃபென்சஸ்னா பார்த்துருக்கோம் என்னன்னு சொன்னால் உறவு கொள்ளுதல் இயற்கைக்கு மாறான உறவு கொள்ளுதலை அதில் கொண்டு வந்தாங்க ஒரு அனிமலோட ஒருவன் ஒரு மனிதன் உணவு உறவு கொள்ளுது இதில் வரலாம் அந்த மாதிரி அஃபென்சஸை செய்த அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சான்னு அவனுக்கு வந்து இம்ப்ரூசன்மெண்ட் ஃபார் லைஃப் சாதாரணமான குற்றச்சாட்டுகளை வச்சு ஒருவன் பணம் பறிச்சுருந்தான பத்து வருஷ தண்டனையும் அநேச்சுரல் அஃபென்சஸ் இயற்கைக்கு மாறான உறவு கொண்டான அஃபென்ஸஸை குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா அதுக்கு இம்ப்ரூசன்மெண்ட் ஃபார் லைஃப் முந்நூற்றி எண்பத்தொம்போது புட்டிங் எ பர்சன் இன் ஃபியர் ஆஃப் அக்யூசிஷன் இன் ஆர்டர் டு கமிட் அதே செயல் ஆனால் இங்கே பணம் பறிக்க வேலை நடக்கலை அது நடக்க அட்டம் பண்ணான் எ புட்ஸ் எ பர்சன் புட்ஸ் ஆர் அட்டம் டு புட் எனி பர்சன் இன் ஃபியர் ஆஃப் அக்யூசிஷன் அவ் ஹேவிங் கமிட்டன் ஆர் அட்டம் டு கமிட் அண்ட் அஃபென்ஸு பனிஷபிள் வித் டெத்து இம்ப்ரன்மெண்ட் லைஃப் அதே செக்ஷன் அதுல வந்து ஒரு பயமுறுத்தலோட அவரு ஒரு சொத்தை வாங்கிட்டார் அல்ல பொருளை வாங்கிட்டார் இங்கே வரும்போது பயமுறுத்தல் இருந்தது ஆனால் எக்ஸாஷன் வந்து நடக்கலை ஹி டஸ் இன் ஆர்டர் டு த கமிட்டிங் ஆஃப் இங்கேயும் தண்டனையை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க அதே தண்டனை தான் பத்து வருஷம் இங்கேயும் த்ரீ செவன்டி செவன் சொன்னால் அது அந்நேச்சுரல் அஃபென்சஸ்ன்னு சொன்னால் இம்ப்ரூசன்மெண்ட் ஃபார் லைஃப் பனிஷ்மெண்ட் ரெண்டுலேயும் ஒன்றா தான் வருது ஆனால் செக்ஷன் வந்து ரெண்டாக இருக்குது ஒன்று வந்து நீங்கள் பயமுறுத்தி உங்கள் வேலையை நடத்திட்டீங்க பயமுறுத்தி பணம் பறிச்சிட்டிங்க இதெல்லாம் நடக்கலை அவங்களுக்கு அதே தண்டனை தான் வருது இனி ராபரி ராபரின்னா என்னன்னா எல்லா ராபரிலையும் செக்ஷன் முந்நூற்றி தொண்ணூறில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்நால் ராபரி தேர் இஸ் எய்தர் தெப்ட் ஆர் எக்ஸ்டார்க்ஷன் அங்கே ஒரு திருட்டு இருக்கு அல்லது அங்கே ஒரு பணம் மிரட்டி பணம் பறித்தல் இருக்கு திருட்டுக்கும் பணம் பறித்தலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துருக்கோம் எப்படின்னு சொன்னால் திருட்டுன்னா அவன் அறியாமல் அவனோட கன்சென்ட் இல்லாமலே நம்ம ஒரு பணத்தை அவன்கிட்ட இருந்து எடுத்துருது எக்ஸ்டார்ஷன் சொன்னால் அவனை பயமுறுத்தி அவன் மனசோட வித்து கன்சென்ட் எடுத்திருக்குது உதாரணம் பாக்கெட்டில் இருக்க பர்ஸை அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டா திஃப்ட்டு பாக்கெட்டில் இருக்க பர்ஸை கத்தியை காட்டி உன் பர்ஸை எடுத்து என் கையில் கொடுன்னா அவரே எடுத்து கையில் கொடுக்காரு அது எக்ஸ்ட்ராஷன் இது ரெண்டும் இதோட அடுத்த லெவல் ராபரி முந்நூற்றி தொண்ணூறு ராபரி முந்நூற்றி தொண்ணூறில் ஃபஸ்ட்டு லைன் என்ன சொல்லுவாங்கன்னா இன் ஆல் ராபரி தேர் இஸ் எய்தர் திஃப்ட் ஆர் எக்ஸ்ட்ராஷன் ஒரு தெப்டு ஒரு எக்ஸாப்ஷன் ரெண்டு இருக்கு ரெண்டில் அடுத்த லெவல் தான் இது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த லெவலில் என்னன்னா ரெண்டுலையும் அதை விட அதில் சாதாரணமாக செய்தாங்க இங்கே ஒருத்தனுக்கு ஒரு காயத்தை உண்டாக்கிடுதாங்க இட் இஸ் அன் அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் அஃபன்ஸ் யூஸ் வயலன்ஸ் ஆப் டெத் ஹர்ட் ஆர் ரெஸ்டை ஒருவனை மரணத்துக்கு உண்டாக்குறது காயம் உண்டாக்குறது இது திருடு சாதாரணமாக திருடிட்டு போகிறான் ஒரு வீட்டில் எல்லோரும் படுத்து கிடந்தாங்க தூங்கிட்டு இருந்தாங்க இவன் வந்தாங்க பீரவத்திறந்தான் இருக்கிறதை எடுத்தான் எடுத்துகிட்டு போயிட்டான் திருப்ட் திருப்டு அதே சமயத்தில் இவர் வந்து பீரவ திறக்கும் போது சத்தம் போட்டாங்க ஐயோ திருடன் திருடன் கத்தி எடுத்தான் லேசு அவர் கூடை போட்டான் இது ராபரி ஆயிட்டு ஏன் அங்கே ஒருவனுக்கு வயலன்ஸை வச்சு காயங்களை உண்டாக்கலாம் அக்ரவேட்டர் ஃபார்ம் இட் இஸ் நாட் நெசரி வயலன்ஸ் ஆக்சுவலி ஷுட் பி கமிட்டட் ஈவன் அட்டம் டு கமிட் இஸ் ஏன் அது வந்து ராபெரி ஆயிடு இதே தான் எக்ஸாப்ஷன் வருது எப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸாப்ஷன் நம்ம படிக்கும்போது பொட்டிங்க பர்சன் இன் அ ஃபியர் ஆஃப் காசிங் இன்ஜுரி அங்க வந்து காயம் உண்டாக்கணும்னு இல்லை கத்தியை காட்டிட்டு பணம் பறிக்கிறது துப்பாக்கியை காட்டிட்டு ஒரு செயலை செய்ய சொல்லுது இது அடுத்த லெவலில் ராபரியில் தேர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் வயலன்ஸ் அங்கே வருது ஆல் ராபரியில் ஒன்று தெஃப்டா இருக்கும் இல்லாட்டா எக்ஸாஷனாக இருக்கும் இதோட அடுத்த லெவல் அப்ப தெப்ட் இஸ் ராபரி எப்போ தெப்டு ராபரியா மாறுது ஒன்னு அதெல்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் வந்துடும் திருடுதாங்க வீராவை திறக்கும் போது சத்தம் கேட்டு சத்தம் போட்டு சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்தவன் எழுந்திரிச்சு வாரான் வாரவன் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு சத்தம் போட்டேன்னா கொண்டு வருவான் சத்தம் இல்லாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அங்கே என்ன வருது ஃபியர் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத்து உடனடியாக நம்ம இவ்வளோ காயப்படுத்திடுவோம் உடனடியாக இவன் நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் ராபரியில் ஒரு அப்போ ராபரியில் எ தெஃப்ட்டு ஃபாலோடு பை அப்படின்னா அடிஷ்னலாக அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கணும் அது என்ன விஷயம் நடக்கணும் வாலண்டரிலி காசஸ் ஆர் அட்டம்ஸ் காஸ் அந்த மாதிரி காயப்படுத்த செயலை செய்தார் அல்லது காயப்படுத்த செயலை செய்ய முயற்சிக்கின்றார் என்ன மாதிரியான காயங்கள் இறப்பை உண்டாக்கக்கூடிய காயம் மரணத்துக்கு காரணமாக இருப்பது அல்லது காயத்தை உண்டாக்குவது அது இல்லை ராங்ஃபுல் ரெஸ்ட் நீ சத்தம் படிதா அந்த ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டேன் ராங்ஃபுல் ரெஸ்டரெண்ட் திருடுதாங்க சத்தம் கட்டு வாரான் சத்தம் கட்டு வரவுன கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு சத்தம் இல்லாமல் இந்த ரூமுக்குள்ளே போ அப்படின்னு வாயை கெட்டு ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டான் ராங்ஃபுல் ரெஸ்டரெண்ட் டெத்து ஹர்ட்டு ராங்ஃபுல் ரெஸ்டரெண்ட் இந்த மூணு விஷயங்கள் மூணு விஷயங்கள் மட்டுமில்லை இந்த மூணு விஷயங்கள் உடனடியாக நடந்துவிடும் என்கின்ற ஒரு பயம் இன்ஸ்டன்ட் டெத்தோ இன்ஸ்டன்ட் ஹட்டோ அல்லது இன்ஸ்டன்ட் ராங்ஃபுல் ரெஸ்டைனோ நடந்துரும் அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டா அந்த தெஃப்டு ராபரியாக மாறிடு இது எந்த மாதிரி சூழ்நிலையில செய்யலாங்க தான் சொல்லுவாங்க எந்த மாதிரி சொன்னால் திருடுறதுக்காக அல்லது திருடிக்கிட்டு இருக்கையில் அல்லது திருட்டுக்கு பின்னாலும் அவன் தப்பிச்சு போகும்போது இதை செய்தால இதுக்குள்ள வந்துடுது இதில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேஸு ஹரிஷ் சந்திரா வருஷ ஸ்டேட் ஆஃப் யூபி ஒருத்தன் ட்ரெயினில் இருக்காங்க ட்ரெயினில் போய்கிட்டுருக்கும்போது ஒருத்தன் வாட்சை பிடுங்கிட்டான் ஒருத்தன் ரெண்டு பேர் மூணு பேர் போயிருக்காங்க ஒருத்தன் வாட்ச்சை ஒருத்தன் பிடுங்கிட்டான் இவன் பிடுங்கிட்டான்னு பார்த்துட்டு இருந்துட்டு அவன் ஸ்டேஷனில் இறங்க போவையில் சத்தம் போடுவான் திருடம் திருடம் பிடிங்கன்னு அப்போ திருட்டு முடிஞ்சு போச்சு திருடம் திருடம் பிடிங்க அப்படின்னு அவன் எப்போ சத்தம் போடுவான்னா அவன் ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷனில் இறங்க போகிறான் சத்தம் போடுவான் சத்தம் போடுறான் கன்னத்தில் அடிச்சிட்டானுங்க அவனை ரெண்டு அடி அடிச்சுட்டு அவன் இறங்கி ஓடிட்டான் அப்போ இது திருட்டா ராபரியா அப்படின்னு பார்க்கணும் தெப்டா ராபரியா அவன் என்ன சொன்னாங்க நான் திருடிட்ட திருடும் போது அவனை நான் அடிக்கலை இட்ஸ் ஒன்லியே ஏ அப்படின்னு ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க நீ எதுக்காக அடித்த நீ தப்பிச்சு போகும்போது தானே அடித்த அப்போது இட் இஸ் ஏ ப்ராசஸ் மூணு விதமான சூழ்நிலைகளில் இந்த நீ வயலன்ஸை உண்டாக்கலான்னு வச்சுருக்காங்க திருடு திருடுக்காக அல்லது திருட முயற்சி செய்யும் போது திருடியிருக்கும்போது அல்லது தப்பிச்சு போகும்போது நீ ஸ்டேஷனில் தப்பிச்சு போகும்போது அவன் சத்தம் போட்டான் நீ அடித்த அதனால் இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ராபரி எனேபிள் த அக்யூஸ் டு கேரி த வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போய் அப்படி சொல்லியிருக்கான் அப்போ தெஃப்ட்டுங்கிறத பார்த்துட்டோம் தெஃப்டுன்னா ஒரு தெப்ட்டுக்காக அவன் ஒருத்தன் மரணம் காயம் அல்லது ராங்ஃபுல் ரெஸ்டைன்ட்டு செய்து வைக்கணும் அல்லது செய்ய முயற்சிக்கணும் இனி அடுத்த லெவல் இஸ்யா ராபரி மிரட்டி பணம் படிக்கிறது கூட ராபரி ஆகுது அதே ரூல் தான் இங்கேயும் வருது எ பர்சன் கமிட்ஸ் எக்ஸாப்ஷன் அவர் பணம் பறிக்கிறார் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார் ஹீ புட்ஸ் தட் பர்சன் ஃபியர் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத்து இன்ஸ்டன்ட் ஹர்ட் ஆர் இன்ஸ்டன்ட் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் அவனுக்கு உடனடியாக நம்மளை இவன் கொண்டுடுவான் இல்லாட்டை நம்மளை காயப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதன் மூலமாக அவர் ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு வைக்காங்க He induces the person to uh, so put in fear to deliver up to the thing extracted then and there. Οடனடியாந்த போருலக்குடுக்கதுக்கு. கத்திய கடத்தில் வச்சாக்கு இப்போ என்ன? Instant fear of hurt Instant fear of death. ஒன்ன. ரண்டாவது, He induces the person to deliver then and there. Οடனடியா அவர் அந்த பொருளை போருலக்குடுக்கு செய்ய விக்காங்க. உடனடியாக கொடுத்தாச்சு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த அஃபண்டர் குற்றவாளி அந்த இடத்துல இருக்கணும் அல்லது த அஃபண்டர் செட் டு பி ப்ரெசன்ட் இஃப் ஹி சஃபிஷியன்ட்லி நியர் டு புட் தட் பர்சன் அந்த பக்கத்தில் இருந்தாலும் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சு கண்டிஷன் சொல்லியிருக்கோம் ஒன்று ஏ பர்சன் கமிட்ஸ் எக்ஸாஷன் மிரட்டி பணம் பறிக்காரு ரெண்டாவது அட் த டைம் ஆஃப் கமிட்டிங் சச் அஃபன்ஸு ஹீ புட்ஸ் அதர் பர்சன் இன் ஃபியர் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத் இன்ஸ்டன்ட் ஹர்ட் இன்ஸ்டன்ட் ராங்ஃபுல் ரெஸ்டைன் அந்த பாதிக்கப்படுதவனா உடனடியாக நமக்கு மரணம் சம்பவிக்கும் அல்லது காயம் ஏற்படுத்தப்படும் அல்லது நம் அடைத்து வைக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபியரை உண்டாக்குறாரு ஃபியரை உண்டாக்குதன் காரணமாக அவர் கையில் இருக்க பொருளை உடனடியாக கொடுக்கறதுக்கு செய்தாங்க திங்ஸ் எஸ்டார்டட் தென் அண்ட் தர் மூணாவது கண்டிஷன் நாலாவது கண்டிஷன் இட் இஸ் டன் இன் த ப்ரஸன்ஸ் ஆஃப் த அஃபண்டர் அஃபண்டர் அந்த இடத்துல இருக்கணும் அஃபண்டர் அந்த இடத்துல இருக்கணும் மட்டும் அது எப்படி அந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க எப்படின்னா டு பி ப்ரெசன்ட் இஃப் ஹி இஸ் சஃபிஷியன்ட்லி நியர் டு புட் த அதர் பர்சன் இன்ஃபியர் அவன் அந்த பயத்தில் வைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கணும் தூரத்தில் துப்பாக்கி வச்சுட்டு நன்றாத நீ அந்த இடத்துல அவங்க கையில் இருக்கதை வச்சுட்டு போன்னு துப்பாக்கி காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்ம எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா துப்பாக்கி வச்சு சுட்டா அவள் கழுத்தில் போகணும் இல்லை நெஞ்சில் போகணும் சஃபிஷியன்ட்லி நியர் அப்படி இருந்தால் தான் இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு இதில் குர்ஷரன் குர்ஷரண் சிங் வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் சொல்லுவாங்க எ பர்சன் கனாட் பி கன்விக்டட் டு எக்ஸாப்ஷன் அண்ட் ராபரி சார்ஜ் ஷீட் எழுதும்போது இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிடாதீங்க ஏன் இது இதனுடைய அடுத்த லெவல்ல ஒருத்தர் ராபரியா இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ராஷனாக இருக்கலாம் ரெண்டும் சேர்த்து இருக்க முடியாது ஒருத்தர் தெஃப்டா இருக்கலாம் அல்லது ராபரியா இருக்கலாம் சாதாரணமாக தூங்கிட்டு இருக்கும்போது பொருளை பொருள் எடுத்துகிட்டு போயிட்டான்னா தெஃப்ட் தூங்கிட்டு இருக்கும்போது போது முழிச்சு சத்தம் போட்டவங்க கழுத்தில் கத்தியும் வச்சுட்டு போனான்னா ராபரி ரெண்டு வேற வேற அஃபென்ஸ் ஒரு அஃபன்ஸ்டைய அடுத்த பாகம் அதனால அக்ரவேட்டட் அஃபென்ஸை எழுதும்போது அதுக்கு கீழே உள்ள அஃபென்ஸை எழுதக்கூடாதுங்கிறதா குர்ஷரன் சிங் வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் சொல்லுவாங்க ரெண்டு வேறு வேற ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அங்கே போய் ரெண்டுமே ரெண்டு தெஃப்ட்டு ரெண்டு தெஃப்டோட அக்ரவேட்டட் பாம்பு தான் ராபரி ராபரியில் கொஞ்சம் வயலன்ஸுங்கூட எலமெண்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆர் அட்டம் டூக்கு டூ வயலன்ஸு அங்கே வருது அடுத்தது டெக்காய்ட்டுங்கிறத முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சொல்லுவாங்க டெக்காயிட்டு அப்படின்னு சொன்னால் அஞ்சு அல்லதுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்து ராபரி நடத்தப் போகிறான் வென் ஃபைவ் ஆர் மோர் persons கன்ஜாயின்லி commit or ஆர் to டு கமிட் ராபரி நம்ம இப்போ என்ன பார்க்கணுன்னு சொன்னால் தெப்டுன்னு பார்த்தோம் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தோம் அதனுடைய அடுத்த லெவல் வந்து ராபரின்னு பார்த்தோம் அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது திருடிட்டு போனால் தெப்ட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு சத்தம் போட்டோன்னா ஒரு கத்தியை காட்டினோன்னா அது ராபரி அஞ்சு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து போய் செய்தான்னா டக்காயிட்டு கூட்டு கூட்டுக்கொள்ளை அப்படின்னு அது கொள்ளை கூட்டுக்கொள்ளை திருட்டு கொள்ளை கூட்டு கொள்ளை அது எப்படி வருது வெறும் திருட்டு அதில் கொஞ்சம் வயலன்ஸு சேர்த்தாச்சுன்னா அது ராபரி அந்த வயலன்ஸையே கூட்டமாக போய் செய்தீங்கன்னா டெக்காய்ட் அப்போ டெக்காய்டுங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைவ் ஆர் மோர் பர்சன்ஸ் கன்ஜாயின் டு கமிட் ராபரி அஞ்சு பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க அல்லது செய்ய முயற்சிக்காங்க எது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது அஞ்சு அஞ்சுங்க நம்பர் தான் அவங்க வந்து தான் இருக்கணும் உதவியும் பண்ணியிருக்கலாம் ஒருத்தன் திருட்டுக்கு அஞ்சு நாலு பேர் உள்ள போறான் ஒருத்தன் வெளியே நின்று யாரும் வராங்களா பாத்துக்கிட்டு இருக்கான் வந்தாங்கன்னா நான் விசில் அடிக்க நீ எல்லாம் ஓடி போயிர அப்படிங்க அப்ப அவன் என்ன செய்தான் திருட்டுக்கு உதவி பண்ணுவான் அப்ப அந்த இடத்துல அஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னா அங்க என்ன டெக் டெக்காயிட்டு வந்துருது அஞ்சு பேர் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு குற்றம் பண்ணாங்கன்னா அதை டெக்காய்டின்னு வந்துடுது இது வந்து ராபரி ஆர் அட்டம் ராபரி அஞ்சு பேர் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் டக்காய்ட்டி இல்லை முக்கியமான வார்த்தைன்னு சொல்லுது கன்ஜாயின்லி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனிஃபைடு யுனைட்டட் ஆக்ஷன் கன்சர்டட் ஆக்ஷன் அப்படின்னு அஞ்சு பேருங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அஞ்சு பேருமே இதில் சேரணும்னு இல்லை உதவி பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதில் வருவாங்க இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் தேர் கன்வீஷன் தட் தேர் அட்டம் மஸ் சக்சீட் இஃப் தி அட்டம் டஸ் நாட் சக்ஸீட் இட் இஸ் எ டெக்காயிட்டி அண்ட் இஃப் தி அட்டம் ஃபெயில்ஸ் ஈவன் தென் த அஃபன்ஸ் இஸ் டெக்கா ஐடி ராம் ராம்சங்கர் சிங் வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் சங்கர் சிங் வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் ஆறு பேர் ஆறு பேரை கீழ்கோட்டில் போட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு வரையில ஆறில் மூணு பேரை வெளியே விட்டாங்க இவங்கெல்லாம் குற்றம் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது ஆறு இருந்தால் தான் அது டக்காய்டி ஆறில் மூணு பேர் குற்றம் அப்போ குற்றம் செய்த மூணு பேரு தான் அந்த மூணு பேர் இருந்தாங்கன்னா டக்காய்டில கொண்டு வர முடியாது எங்க கொண்டு போகலாம் ராபரியில் செக்ஷன் த்ரீ நைன்டி டூவில் நீங்க அவனை தண்டிச்சுக்கிடுங்க in such a situation their individual act in connection with the offense will be considered இங்க வரும்போது கேங் மொத்தத்தில் எல்லாவுனுக்கும் ஒரே தண்டனை போ எல்லாம் ஒரே குரூப் டக் ஆகிட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிச்சிங்க செக்ஷன் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போகும்போது ராபரி ராபரிங்கிறது இண்டிவிஜுவல் ஆக்டில் இண்டிவிஜுவல் ஆக்டில் வந்து அவன் செய்த செயலுக்கு அவனவனுடைய தண்டனைக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது சங்கர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் இனி அடுத்து பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரி ராபரிக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு ராபரி செய்திருக்கான் அவனுக்கு பத்து வருஷம் தண்டனை இப்போ அடுத்த ஒரு அதுலேயே அடுத்த லெவலில் ராபரி அட் நைட்டு ஹைவேயில் பெட்வீன் சன்செட் அண்ட் சன் ரைஸு பதினாலு வருஷம் ஹைவேயில் திருடுனாங்கன்னா அவனுக்கு பதினாலு வருஷம் எங்கே ராத்திரியில் திருடுனான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்த ஆக்டெல்லாம் வரும்போது திருட்டுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் அவங்க ஹைவேயில் திருடுதுங்கிறது பெரிய விஷயங்கள் அதனால் அவங்க அதை கொண்டு வராங்க இப்போ ஹைவேயில் திருடுங்கிறது ரொம்ப அதிகம் இல்லை அந்த காலத்தில் வண்டிகளில் போகும்போது திருடுனா அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஹைவேயில் திருட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க இப்போ ராத்திரி வழிமறித்து திருடுதுங்கிறது இல்லை இதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை இருந்தாலும் அதில் வச்சுருக்காங்க ஹைவேயில் திருட்டு சன்செட்டுக்கும் சன்ரைஸுக்கும் நான் இடுக்கல அடுத்தது அட்டம் டு கமிட் ராபரி ஒரு ராபரி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு பின்னால் உள்ள விஷயங்களை அடுத்து அடுத்து வரும் தெஃப்ட்டுனா என்ன அடுத்து ராபரினா என்ன அல்லது டெக்காய்டுன்னா என்ன அதுலேயே இந்த மூணு அஃபென்ஸையும் பார்த்து அதுக்கு பின்னால் ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து கொண்டாடுறாங்க அது அட்டம் இருக்கும் அல்லது ப்ரிப்பரேஷனாக இருக்கும் அந்த மாதிரி அட்டம் டு இதில் வந்து அட்டம் டு கமிட் ராபரி அப்போ ராபரிக்கு முயற்சி பண்ணுதாங்க முடியலை அவனை என்ன தண்டனை கொடுக்குதுன்னா ஏழு வருஷம் தண்டனை கொடுணும் அடுத்தது வாலண்டர்லி காசிங் ஹர்ட் இன் கமிட்டிங் ராபரி ராபரிக்கு போகிற இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ராபரின்னா என்னென்னு படித்தோம் அதில் புட்டிங் எ பர்சன் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் ஹர்ட்டு அந்த ஃபியரை விட ஒரு லெவலில் தாண்டி போயிட்டாங்க சின்ன கோடு போட்டுட்டான் கத்தியை வச்சு

தெப்டு முதல்ல பார்த்தோம் தெப்டை ராபரின்னு கொண்டு வந்தோம் ராபரிக்கு என்னன்னா புட்டிங்க எ இன் ஃபியர் ஆஃப் டெத்து அடுத்தது அதுலேயே கொஞ்சம் அதிகமானது அப்படி ஃபியரை ஒரு பயத்தை போது அவனுக்கு காயத்தை ஏற்படுத்தி விட்டால் என்ன தண்டனை பத்து வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ செக்ஷன் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு காயம் போது வருது இதில் அவன் மட்டும் இல்லை இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் கூட லைபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பிகாஸ் தே ஆர் லைபிள் இன்டிபெண்ட்லி ஆஃப் த நாலேஜ் ஆர் லைட்லிஹுட் ஆஃப் ரீசனபிள் பிலீஃப் ரெண்டு பேரும் திருட போனாங்க போன இடத்துல ஒருத்தன் தான் கத்தியை வச்சு கோடு போட்டான் அடுத்தவன் கோடு போடலாம் இவன் கத்தியை வச்சு கோடு போட்டிருக்கையில் அவன் இருக்க நகையெல்லாம் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் திருட போன இடத்துல ஆயம் உண்டாக்குனது ஒருத்தன் திருட்டு நான் தான் திருடு பண்ணேன் அவங்க காயத்தை மட்டும்தான் உண்டாக்குனா நான் காயத்தை உண்டாக்குனதுக்கு நான் ஆள் இல்லை சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து இண்டிபெண்ட்லி ஆஃப் த நாலேஜ் ஆஃப் இட்ஸ் லைக்லி குட் ஆர் ரீசனபிள் பிலீஃப் ஆர் ப்ராபபிலிட்டியை பற்றி இது நடக்க போதும்னு நீங்கள் நம்பினியோ இல்லையோ நான் உனக்கு காயப்படுத்த போகிறான்னு தெரியுதோ தெரியலையோ அவங்க கூட நீ போனால் உனக்கும் தான் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் இன் அஸ்லாம் அலையாஸ் தீவன் அஸ்லாம் அலையாஸ் தீவன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி எட்டு கேஸில் இதை சொல்லுவாங்க அப்போது வாலண்டரி காசிங் ஹர்ட்டுக்கு இங்கே வந்துட்டு இனி பனிஷ்மெண்ட் ஃபார் டெக்காயிட்டி டெக்காயிட்டி ஒருத்தன் செய்த அண்ணா என்ன டெக்காயிட்னா என்ன கூட்டு கொள்ளை அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு என்ன தண்டனை ஃபை இம்ப்ரூசன்மெண்ட் ஃபார் லைஃப் அடுத்த கேஸு முந்நூற்றி தொண்ணூற்றாறு டெக்காயிட்டி வித் மாடர்